அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்களின் சிறுகதை நீரில்லா மீன். சங்கையாவுக்கு முழிப்பு தட்டினாலும் எழுந்துவிட மனசு வரவில்லை. உறக்கச் சடவு வந்து அமுக்கியது. சுருகி கொண்ட கண்ணுக்கும் முன்னால் சுக்கி கொண்டு வருகிற உறக்கம். இன்னும் செத்த நேர கண்ணை மூடுவோம் என்ற மனச்சம்மதத்தோடு உருக்களித்து படுத்த சங்கையா முழங்கால்களை மடக்கி ஒடுங்கிக் கொண்டான். தங்க ஏங்க தங்க முதுகில் தட்டி உசுப்புகிற புற உலகமாக ராசாத்தி. கோபம் கோபமாக வருகிறது சங்கையாவுக்கு. அசந்து உறங்குகிற சந்தோஷத்தை தட்டி பறிக்கிற அச்சலாத்தி சுள்ளென்று பற்றி கொண்டு வருகிறது. சீறி சினந்து கத்தலாமா என்று நினைத்த கணத்தில் சினந்து சீறுகிற ராசாத்தி. கண்டன குரலின் துணி உஷ்ணம். ஏ இந்தங்க எம்புட்டு தர எழுப்ப, காது கேக்கா இல்ல அவிஞ்சு போச்சா? விடிஞ்சு பொழுது ஒசக்க வந்துருச்சு, இன்னும் என்ன உறக்கம்? சொரணயத்த உறக்கம். சுரீர் என்று சுடுகிற சொற்கள், லௌகீக வாழ்வின் சாட்டையடியாக வந்து விழுந்த மனைவியின் அதட்டல். துள்ள துடிக்க எழுந்தான் சங்கையா. வாயில் ஊறியிருந்த எச்சில், துப்பவும் முடியாத விழுங்கவும் இயலாத எச்சில். தூக்கச்சடவோடு விழுக் விழுக்கென்று விழித்தான். என்ன என்பது போல இடுங்கின கண்ணால் வினவினான். சீட்டுக்காரான ஜி வந்துட்டு போறாரு. இப்ப திரும்பவும் வருவாராம். சங்கையாவுக்குள் திகைப்பு, முகத்திலும் திடுக்கிடல். அவக்துவக்கென்று எழுந்தான். அவசர அவசரமாக முகத்தை கழுவினான். வாயை கொப்பளித்தான். அரை செம்பு தண்ணீரை குடித்தான். எல்லாம் துரிதகதி. நிறை குடத்தை இடுப்பில் சுமந்தவாறு வீட்டுக்குள் வருகிற ராசாத்தி. 2 மாச தவணை கட்டலையாமில்ல? ஆமா. தொண்டைக்குள் பம்முகிற குரல், இன்னைக்கு கட்டாயமா வேணுமா? முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு கண்டிஷனா சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு சாயங்காலம் கொடுத்துட வேண்டியதுதான். சங்கையாவின் நம்பிக்கையற்ற குரல், சாத்தியப்படுமா என்று சஞ்சலப்படுகிற மனநடுக்கம். என்னத்தை வச்சு கொடுக்கறது, வெறுங்கை மொளம் போடுமா? வெடுக்கென்று குத்தி காட்டுகிற ராசாத்தி. ஓட்டுத்தானே ஆகணும், வேற வழி. மனசில் தெம்பில்லை, நம்பிக்கையில்லை. வெறும் கை எப்படி முழம் போடும்? ஒரு துணியோ சுவரோ பொருளோ இல்லாமல் அந்தரத்தில் முழம் போட முடியுமா? நடக்கிற காரியமா? குளமோ வயலோ தூண்டிலோ இல்லாமல் எப்படி மீனை பிடிப்பது? விதையோ நிலமோ இல்லாமல் எப்படி விளைச்சல்? வெறுமையில் அறுவடையா? சூன்யத்தில் சொர்க்கம் சாத்தியமா? சங்கையா மருகி நின்றான். திசையற்று திகைப்பு கண்ணில். என்ன பதில் சொல்ல? எப்படி பதில் சொல்ல? சரி ராசாத்தி, சீட்டுக்கார மச்சான் வந்தார்னா சாயங்காலம் வந்து கண்டிஷனா ரூபா வாங்கிக்கிட்டு போகலாம்னு சொல்லிரு. நீங்க டீ கடைக்கு போயிட்டு ஓடைக்கு போறேன். சங்கையா மேல் துண்டை எடுத்து போட்டு கொண்டான். கைலியை மடித்து கட்டி கொண்டான். சிரிப்பில்லாத வெறுங்காலுடன் வீதியில் இறங்கினான். 2 மாச சீட்டு 300 ரூபா கட்டாயமாக இன்னைக்கு தந்தாகணும், இல்லைன்னா மானம் போயிரும். தாட்சண்யம் பார்க்காம தாறுமாற கத்துவாரு. ஊரு கூடி பார்க்கும். கேவல கூத்து நாண்டுகிட்டு சாகிற மாதிரி நார வசவு வைவாரு. சங்கையாவுக்குள் இறங்கி படரும் நடுக்கம், மனத்தடுமாற்றம். வரப்போகும் அவமானத்தை நினைத்தே திகில் கொள்கிற மனசு. பயந்தோடுகிற களவாணியை போல தலை மறைகிற அவலம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திருவேங்கடம் சந்தை, போய் பார்க்கலாமா? என்னத்தை பார்க்க? சூன்யத்திலே வலையை வீசி மீனை அள்ள முடியுமா? விற்க ஒரு பொருள் இல்லை. எப்படி எப்படி? பங்குனி மாசம் காலை பொழுதின் வெயிலில் தெரிகிறது, வெயிலின் குணத்தில் தெரிகிறது. டீ கடையில் கூட்டமில்லாத காற்றாடல். என்னப்பா ஆளையே காணல? ஏவாரமே டல் தான், போட்ட வடைகளே மிச்சமாயிருது. ஏன் என்னாச்சு? ஊருக்குள்ளே துட்டு நடமாட்டமே அத்து போச்சுல்ல,
என்னத்தை வச்சு வடதீங்க? காடுகரை வச்சிருக்கிற சம்சாரிகளுக்கும் வெள்ளாமை இல்லை, விளைச்சல் இல்லை, போட்டது பூராவும் மண்ணா போச்சு. எங்க பொழப்பும் மண்ணு தான். சங்கையாவுக்கு புளியை கரைக்கிறது. அவனிடம் இல்லாத பணம் அவனிடம் மட்டுமா இல்லை, ஊர் உலகத்திலேயே அதன் புழக்கம் அத்துப்போயிருக்கிறது. நாணயமில்லா நாடு. ஒரு டீ போடப்பா. வடை எடுத்துக்கலையா? துட்டு இல்லை அம்புட்டுக்கு. டீ கிளாஸை கொதிநீரில் கழுவி ஜீனியை போட்டான். கழுவின கிளாஸிலிருந்து புகை வருகிறது. இந்நேரத்துக்கு இங்க ரெண்டு பஞ்சாயத்து வந்துருச்சு. ஊரு நிலவரமே சரியில்லை. என்ன விவகாரம்? எல்லாம் கொலை உடைச்ச தகராறுதான். கோடை வந்துருச்சு. காடு கரைகள்ல பச்சை இல்லை. ஆடு குட்டி வச்சிருக்கிறவன் கொலை களை வாங்க வேண்டியிருக்கு. வம்பு தும்பு வருது. வாயில்லா ஜீவனுக வயிறும் காயுது. பங்குனி பிறந்துட்டா பச்சை அத்து போகும். ஆடு குட்டிக சந்திக்குத்தானே போகும். டீ கடைக்காரனின் ஆயாச தலையசைப்பு. டீயை நீட்டினான். வாங்கிய சங்கையா அங்கிட்டும் இங்கிட்டுமாக பார்த்து கொண்டான். சீட்டுக்கார மச்சான் தலை தட்டல் அல்ல. ஓடைக்கு போனான். கரையேறினால் இவனது புஞ்சை மிளகாய் தோட்டம். சுருட்டை நோய் அப்பி இருக்கிறது. எலிக்காதுகளாக சுருண்டு கொண்ட இலைகள். நடுநடுவே இரத்த புள்ளிகளாக தொங்கும் மிளகாய் பழம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக. போச்சு, செலவழிச்சதெல்லாம் மண்ணா போச்சு. மண்ணை நம்பின பொழப்புல எல்லாம் மண்ணுதான். மனசின் முணுமுணுப்புகள். திருவேங்கடம் சந்தை காய்ச்சும் போவோம். பரபரப்பாக வீட்டை நோக்கி பறந்தான். பல்லை தேய்த்தான். காட்டுக்கு போகிற வேகத்தில் இருந்த ராசாத்தி, கஞ்சி ஊத்திரவா? ஊத்தி வை. நான் கலைவெட்டுக்கு போகணும். பொழுது போகுது. ஊத்தி வச்சுட்டு நீ போ. குடிச்சிட்டு நான் திருவேங்கடம் போறேன். சந்தைக்கா கை செலவுக்காச்சும் துட்டு இருக்கா? நயா பைசா இல்ல. மாடக்குழியில சாமி படத்துக்கு பின்னால 5 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கங்க. இப்பத்தான் நீ ராசாத்தி, என் ஆசை பொண்டாட்டி. இதுக்கெல்லாம் கொணச்சல் இல்ல. ஓட்டை சைக்கிள் கரை புறக்கென்று இடக்கு பண்ணுகிறது. வாழ்க்கையை போல ஓங்கி ஓங்கி மிதித்தால்தான் நகர்கிறது நாட்களை போல. திருவேங்கடத்தில் ராகவன் கடைப்பக்கத்தில் சைக்கிளை போட்டுவிட்டு நடையை பிடித்தான். மதியத்துக்கு மேல்தான் சந்தைக்கு ஆடுகள் கிடாய்கள் வரும். விற்க வாங்க வருகிற சம்சாரிகள் வியாபாரிகள் வருவார்கள். நடக்கிற கொடுக்கல் வாங்கலில் நாம ஏதாச்சும் உரசி பார்க்க வேண்டியதுதான். வேனலாய் கொதிக்கிற வெயிலில் சைக்கிள் மிதிக்கிற அயர்ச்சி. தொடைச்சதையெல்லாம் கொத்தி பிடுங்குகிற வலி. குடித்த கஞ்சி மாயமாய் போயிற்று. பசி வயிற்றை பிராண்டியது. 2 வடையை பீத்து வாயில் போட்டு ஒரு டீ அடித்தால் பசி தாங்கும். தெம்பாக இருக்கும். இருப்பதே 5 ரூபாய். என்ன செய்ய? வாயை சப்பு கொட்டி கொண்டு மனசில் அரைகிற ஏமாற்ற உணர்வை ருசித்து கொண்டே பஜாருக்குள் நடந்தான். சந்தையை நோக்கி. மேல திருவேங்கடத்துக்கும் கீழ திருவேங்கடத்துக்கும் நடுவில் சந்தை. கல் கிடங்குகளில் ஆடுகளுக்கு தண்ணி அடித்தனர். கால் இடுக்கில் ஆட்டை அமுக்கிக் கொண்டு அது கதற கதற தண்ணீரை ஓலை கொட்டானில் மோந்து மோந்து வாயில் ஊற்றுகின்றனர். குட்டிகளின் கதறல்களும் கணைப்புகளும் காற்றில் அலைந்தன. ஆட்டு வியாபாரிகள் அன்றாய தெரிய வேட்டி மடித்து கட்டி இருக்கின்றனர். அழுக்கு சால்வைகளை தலைப்பாகையாக்கி இருக்கின்றனர். மீசையில் வெற்றிலை காவி. வாயெல்லாம் வசவு பேச்சுகளும் கோபக்கத்தல்களும். மூத்திர கவிச்சி வாடை ஆடுகளோடு வந்தது. கோடை வந்துருச்சு. வாயில்லா ஜீவனை வச்சு சமாளிக்க முடியல. வித்து துட்டாக்கிட்டு போகணும். கோடை வெள்ளாமை. உப்பு வாங்க கூட துட்டு இல்ல. ஆட்டை வித்தாச்சும் யூரியா வாங்கணும்ல. ஆடு குட்டி வளர்க்கிற அப்ராணி சப்ராணி மனுஷர்கள் இப்படிப்பட்ட நொம்பல புலம்பல்களோடு ஆடுகளும் கவலைகளுமாக நின்றனர். சங்கையா யோசனை தீவிரத்துடன் அலைகிறான். அடிக்கண் கிடாய்களை பார்க்கிறது. இரட்டை குறுக்கு, பின்சதை, கால் வளைசல், சுழி, நிறம், கண், தலை சுற்றுமா,
நீர் குடிக்குமா என்று உள்கணிப்புகளோடு சுற்றுகிறான். மனசுக்குள்ளேயே ஒரு தேடல், ஒற்றைக்கால் கொக்கின் எச்சரிக்கையில் நினைவு, இறை தேடுகிற தவம். எச்சரிக்கையே வலை, வாய் வார்த்தையே வீச்சு. மாயத்தில் மீன் வந்து நிறையணும், மந்திரத்தில் மாங்காய் பழுத்து மடியில் விழணும். புளிய மரத்தடியில் கிடாயோடு நிற்கிற ஒரு கிராமத்தாள், பக்கத்தில் வியாபாரி. ரெண்டு பேருக்கும் கைவீச்சும் வாய்வீச்சுமாக வாக்குவாதம். மேட்டுக்கும் பள்ளத்துக்குமாக பாய்கிற வாய்வீச்சுகள். ஏ என்னையா விவகாரம், வெல திகையலையா? உள்ளே நுழைகிற சங்கையா, உறுத்தாத தலையீடு. இங்க பாரு, வளவளன்னு பேசாத. உருப்படிக்கு நீ என்ன விலை சொல்லுத, இவர் என்ன ரேட்டுக்கு கேட்காரு அத சொல்லு முதல்ல. நான் 1700 ரூபா சொன்னேன், இவர் என்னடானா 1100க்கு கேட்காரு. நான் என்ன களவாண்டுட்டா வந்திருக்கேன், வளர்த்த பொருள்ல இந்த பூனைக்குட்டிக்கே 1700 தருவாக, அதுக்கு மேலையும் தருவாக, போய்யா. சூடான வார்த்தைகள், ஏளனமும் எகத்தாளமுமான பாய்ச்சல்கள். சங்கையா ரெண்டு பேரையும் அதட்டினான், கிடாயை கூட்டியும் குறைத்தும் பேசினான், சத்தத்தை உயர்த்தினான். காட்டு கத்தல், வாய்களை அடைக்கிற கூவல் காடு. 1550 என்று விலையை பேசி முடித்தான். குட்டியை கைமாத்தி விட்டான். இரண்டு பேரிடமும் ஆளுக்கு 10 ரூபாய் தரகு வாங்கி கொண்டான். மடியில் 20 ரூபாய். வலையில்லாமல் குளமில்லாமல் வந்த மீன், விதையில்லாமல் நிலமில்லாமல் வந்த விளைச்சல், மந்திரத்தில் பழுத்த மாங்காய், வெறும் கை போட்ட முழம், மூலதனம் இல்லாத வியாபார தரகு. இப்படியே 4-5 தலையீடுகள். தொண்டையெல்லாம் காந்துகிறது, கத்தி கத்தி நெஞ்செல்லாம் எரிச்சல். அப்பவும் 100 ரூபாய் தான் தேறியிருக்கிறது. சீட்டுக்கார மச்சான் மனசுக்குள் மிரட்டுகிறான், லௌகீக வாழ்க்கை மிரட்டுகிறது. அக உலகை சுழற்றுகிற புற உலக மூர்க்கம். சங்கையா மதிய சாப்பாடில்லாத கிரக்கத்தில் நஞ்சடித்த கெண்டையாக மிதந்து வந்தாலும் பச்சை தேடி அலைகிற பசித்த வெள்ளாட்டின் மன ஆவல், நினைவுக்குறி, கொக்கின் தவம். ஒரு பெரியவர், 10 நாள் தாடி, காய்ந்த பரட்டை தலை, வயசுக்கு பொருந்தாத கிழிந்த டிஷர்ட், மடித்து கட்டியிருந்த அழுக்கு வேட்டி. வெயிலிலும் மழையிலும் மானாவரித்தனமாக வேர்வை சிந்தின உழைப்பு திரேகம். அவர் கையில் கயிறு, தேன் நிறத்து வெள்ளாடு, நீள கொம்பு, தொய்ந்த மடு, அதன் பக்கத்தில் 2 கிடாய்கள் மினுமினுப்பான தேன் கலரில் வாலிபமாக நின்றன. நல்ல ரெட்டை குறுக்கு, விரிந்த பெண் சதை, கட்டைக்கால், நல்ல சைஸ். 3 உருப்படியும் கூட்டி கழித்து பார்த்தால் 4500க்கு போகும். பெரும், யோசிக்கலாம், யோசிக்காமல் வாங்கலாம். விலை கேட்டு நெருங்குகிறவர்களை எல்லாம் சல் புல் என்று சீறி விழுந்து விரட்டுகிறார். கசப்பும் வெறுப்புமாக கடித்து குதறுகிறார். அவரையே கவனித்த சங்கையா நிறைய யோசித்த பிறகு மெல்ல நெருங்கினான். இங்கிதமாக கேட்டான், என்ன அண்ணாச்சி, வந்தவக எல்லாம் குந்தக்கெடா குறைச்சு கேட்காகலா? ஆமையா பாவி பயக, மனக்கொதிப்போடு அவர். என்ன 4000க்கு கேட்டிருப்பாகளா? இந்த ஏவாயிக எளவுல போக வெறும் 3000க்கு கேட்டுட்டு போறாங்க, கூசாம பேசுறாங்க ஐயா, இவங்கெல்லாம் விளங்குவாங்களாயா? மனசின் குமைச்சலை எல்லாம் கொட்டித்திருக்கிற அவரது ஆங்காரம், ரொம்ப நேரமாக குத்துப்பட்ட காயத்தின் சீற்றம். சங்கையா அடி உதட்டை கடித்தான், நிதானமாக யோசித்தான். நீங்க சம்சாரி, உங்க கையில சரக்கு நின்னா வர்றவுக குறைச்சுத்தான் கேட்பாக, இதுவே ஏவாரி கையில நின்னா வேற மாதிரி. என்னத்துக்கு? சம்சாரிகளை பார்த்தா யாருக்குமே கொள்ளையடிக்க தோணும், ஏமாத்த தோணும். ஏவாரிகன்னா பாச்சா பலிக்காது, பருப்பு வேகாது. தம்பி, நீ சொல்றது நியாயம்தான். மண்ணை பொன்னாக்கி உலகத்துக்கே சோறு போடுறவன் சம்சாரி, அவன் வாயில மண்ணை போடத்தான் ஆள்றவங்க நினைக்காக.
கரைக்கிட்டு. நானும் சம்சாரிதான், மன்னன் நம்பி பாடுபடுறவன், மண்ணாய்த்தான் போகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் தரகு தொழிலுக்கு வந்துட்ட. உனக்கு மாத்து தொழில் தெரியுது, தப்பிச்சிட்ட. மண்ணை தவிர வேற ஒரு மண்ணும் தெரியாது எனக்கு. கட்டுதோ இல்லையோ, மண்ணை கட்டித்தான் மாரடிச்சாகணும், வேற வழி. சரி விடுங்க அண்ணாச்சி, 4200 உங்களுக்கு சம்மதமா? உணர்வு ஒற்றுமையுடன் பரஸ்பரம் சோகத்தை பரிமாறிக்கொண்டிருந்த கணத்தில் சட்டென்று இப்படி ஒரு வியாபார கேள்வியை கேட்பான் என்று நினைக்காத வெலவெலப்பில் பெரியவர் திகைப்பில் விரிந்து உறைந்த இமைகள் சலனப்பட சற்று நேரமாயிற்று. யோசிக்க நேரமில்லை. 4000 விற்க முடிந்தாலே போதுமென்றிருந்தவருக்கு இது நியாயமாகவே பட்டது. சரி என்றார். 1 ரூபாய் நாணயத்தை தந்தான். அட்வான்ஸ் வச்சுக்குங்க அண்ணாச்சி, உருப்படிகளை என்கிட்ட விட்டுருங்க. ரூபா வித்த உடனே ரொக்கமா வாங்கிக்கங்க, நட்டமோ லாபமோ அது ஏம்பாடு. உருப்படிகளை பத்தினான். 4-5 மரங்களை கடந்தான். வேப்ப மரத்துக்கு அடியில் நின்றான். பெரியவரை சற்று தள்ளி நிற்க சொல்லிவிட்டான். நீல நிற சால்வையை போர்த்தி கொண்டு விற்றிலை மென்ற வாய்ச்சிவப்போடு வந்து நின்ற ஒரு வியாபாரி வெள்ளாட்டின் குறுக்கெலும்பில் கை வைத்தார். போடவா? போட்டத்தான். ஏவாரமா சரக்கா? ஏவாரம்தான், அட்வான்ஸ் போட்டுட்டேன். கை மாத்திக்கிடுவோமா? ரொக்கம்தானே? 8 சந்தை என்னைக்கு தாரேன்? ரொக்கம்தான். சரி மேற்கொண்டு என்ன கேட்க? நமக்கு என்னென்னு வேணும் அதை கேளும். கட்டில் காலு 4000. போட்டு இருக்கிற அட்வான்ஸே கட்டில் காலுக்கு மேல ஒரு கை, 4500. மேற்கொண்டு எம்புட்டு தருவீரு? அதெல்லாம் சும்மா. சங்கையா சவுண்டை ஏற்ற அவரும் கூவல் கார்டு போட அவர் உருவி கொண்டு போக சங்கையா கெஞ்ச அவர் நெருங்கி வருகிற போது சங்கையா விரைத்து கொண்டு போக ஒரே தள்ளு முள்ளு, சண்டை காடு, சத்த காடு, முன்னுக்கும் பின்னுக்குமாய் இழுப்பு, விட்டு விலகி போய் விடாத மல்லுக்கட்டு. அந்தா இந்தா என்று இழுப்பறி முடிந்து 4600 என்று விலை முடிகிற போது ஒரு பேய் மழை ஓய்ந்த மாதிரி, ஒரு கலகம் நின்ற மாதிரி, ஒரு சத்த விரிச்சிடல். ஆடு கிடாய்களின் வாலோர ரோமத்தில் கொஞ்சம் பிடுங்கி பெரியவரிடம் ஒப்படைத்தான். ஆடு வளர்ப்பு ராசியற்று போய்விடாமல் தொடர வேண்டும் என்ற ஐதீகம். ரூபாய் கைமாறியது. 4200 எண்ணி வாங்குகிற போது பெரியவரின் விரல்களில் நடுக்கம், மனப்பரவசம். வியாபாரிகளின் மூர்க்க கொள்ளையிலிருந்து காப்பாற்றிவிட்ட சங்கையா மீது ஒரு மரியாதை, வாஞ்சை. நல்லா இருப்ப தம்பி, நீ இல்லைன்னா 3500 கூட என்னால வித்திருக்க முடியாது. சம்சாரின்னா ஏவாரிகளுக்கு அம்புட்டு இழப்பமா போச்சு. நீ வந்ததாலேதான் தப்பிச்சேன். இவன் மடிக்குள் தனியாக 400 ரூபாய். மடி கணக்கிறது. விதையில்லாமல் நிலமில்லாமல் நடந்த விளைச்சல், குளமில்லாமல் வலையில்லாமல் வந்த மீன், வெறும் கை போட்ட முழம், மந்திரத்தில் பழுத்த மாங்காய். 400 ரூபாய் லாபம் மனசில் முள்ளு முள்ளாக குத்துகிறது. தரகாக வந்த 100 ரூபாய் வேறு. மனசு கனத்து அழுத்துகிறது. பெரியவரின் மரியாதையும் வாஞ்சையும் அவனது குற்ற உணர்ச்சியை கூடுதலாக்கினாலும் புற உலகின் மூர்க்கமாக நிற்கிற சீட்டுக்கார மச்சான் அவன் மனசை தழும்பாக்கினார். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள். நன்றி.